என்னடி ஒளையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடல, நான் என்ன? என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு? ஆகாஷ்தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே? அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? போன தடவை அந்த தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்கவிருந்த கல்யாணத்துல கூட நான் உன்ன நினைச்சு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தேன். எங்க உன்னால அந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு. ஆனா இந்த தடவை எனக்கு அப்படி எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதையும் பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. என்னத்த அந்த அம்மா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போறாங்க? அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்னா போன தடவை நீ இந்த அம்மாவை பத்தி எதுவும் தெரியாம மாட்டிக்க பார்த்த. ஆனா இந்த தடவை நிலா இவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சேதான் மாட்டிக்க பாக்குறா. அந்த ஆணவத்துலதான் இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. எப்படியும் இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலாம். நானும் அந்த நம்பிக்கையில தான் அத்தை இருக்கேன். சம்மந்தி, இந்த கல்யாணத்துக்கு யார் யார் மூலமாவோ என்னென்ன எல்லாமோ தடங்கள் வந்துச்சு. இப்போ கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. இப்பதான் சம்பந்தி, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சம்பந்தி. காலையில ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நாம பதட்டத்தோடையே தான் இருக்கணும். ஏன் சம்பந்தி இப்படி சொல்றீங்க? அதோ அவங்கள நினைச்சுதான் சொல்றேன். மதுவி, என்ன அத்தை எங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? வேற என்ன செய்யணுங்கிற? என்ன மதுவி இப்படி கேக்குற? இது நம்ம பையனோட கல்யாணம், நீ என்னடா இப்படி பேசுற? நீங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு வந்திருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க தான் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல வந்திருக்க மாட்டீங்களே. அப்புறம் எப்படிங்க உங்களை வாங்கன்னு சந்தோஷமா வாய் நிறைய வரவேற்க முடியும்? இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்களால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னா தாராளமா நீங்க கடைசி வரைக்கும் வருங்க. இல்லனா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சம்பந்தி. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நானும் இவகிட்ட சொன்னேன், அதையும் மீறி வந்திருக்கா. பத்தாததுக்கு இந்த அம்மாவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துல எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணாம இருந்தா சரிதான். நீங்க வாங்க சம்பந்தி, நமக்கு வேலை கிடக்கு, வாங்க. என்ன இது? நம்ம என் தங்கச்சி வாழ்க்கைய ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்ததான் இங்க வந்திருக்கோம். அத புரிஞ்சுக்காம ஏதோ நாம இந்த கல்யாணத்தை வேணும் தான் நிறுத்த வந்திருக்கோம்னு தப்பா நினைக்கிறாங்க. விடு தென்றல், இந்த உலகம் எப்பவுமே நல்லதா கெட்டதா தான் புரிஞ்சுக்கும். அதுக்காக உன்ன மாதிரி நல்லவங்க
கெட்டது நடந்தா நடக்கட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் கெட்டது நடக்காம தடுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். உன்னை யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு. உன் கூட நான் எப்பவும் இருப்பேன். போதுமா இன்னும் கொஞ்சம். இது ஓகேவா? நைஸ். யாரும் பாரு கீழே சரியா இருக்கா? இங்க இப்ப கரெக்டா இருக்கா? வாங்கம்மா. கருப்பையா, நிலா, இந்த நகையெல்லாம் நீ போட்டுக்கோ. தேங்க்ஸ் பாட்டி. என்ன சண்முகம், போன தடவை மாதிரி குடும்பத்தோட கவரிங் நகைய போட்டுக்கிட்டு என் மானத்தை வாங்கிடக்கூடாதுல்ல? அதனாலதான் உங்களுக்கும் சேர்த்து நான் தங்க நகை கொண்டு வந்திருக்கேன். கருப்பையா, வெளியில போ. பிடிங்க. எங்கிட்ட கொடுங்கம்மா. எல்லாம் 24 கேரட் தங்கம் தான். எல்லாரும் இப்ப மாட்டிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் மறக்காம என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. என்னென்ன நகை கொடுத்துருக்கேன்னு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். சொல்றது புரியுதுல்ல? கல்யாணம் முடிஞ்சதும் என்கிட்ட நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போயிடணும். ஏமாத்தி எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்சிடாதீங்க. லக்ஷ்மி, இந்த அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. பேசாம நகையை திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துரு. திருப்பி கொடுன்னு சொல்றல்ல. என்ன சண்முகம், நீ இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து பழிச்சு வந்திருக்க. இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. அப்புறம் மறுபடியும் வலி வந்து நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்துட போற. நிறுத்துறீங்களா? ஹார்ட் அட்டாக் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வந்துச்சா? உங்களுக்கும் தான் வந்துச்சு. அதுவும் 2 தடவை. யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் பொழைச்சது என்னாலதான். நான் கொடுத்த பணத்தை வச்சுதான் உன் அப்பனை காப்பாத்த முடிஞ்சது. உன் அப்பனுக்கு நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன், அத மறந்துட்டு பேசாத. அதே மாதிரி உங்களுக்கும் ஏன் தங்கச்சி தான் உயிர் பிச்சை போட்டிருக்கான் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் தங்கச்சி தான் கடவுள் மாதிரி வந்து டாக்டரை ஏற்பாடு பண்ணி உங்களை காப்பாத்திருக்கான். அவ மட்டும் அன்னைக்கு அந்த உதவிய பண்ணலனா நீங்க எப்பவோ போய் சேர்ந்திருப்பீங்க. ஏய் லட்சுமி, உன் பொண்ண பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு.
அப்படிலாம் இல்லம்மா. ஜெனரல் அம்மா வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியாடி? சும்மா இரு அம்மா. இவ ஏதோ தெரியாம பேசிட்டாமா? நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க கிளம்புங்க, நாங்க ரெடி ஆயிட்டு வந்துறோம். என்ன ரெடியாக போற நீ? வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல நகையை திருப்பி கொடு உங்களுக்கு. என்னங்க, உங்க ரெண்டு பேருக்கும் வேண்டாம்னா விட்டுருங்க, நாங்க போட்டுக்கிறோம். ஆமா, நாங்க போட்டுக்கிட்டு வரோம்மா. ஆமா, இங்க பாருங்க, அவளுக்கு போட்டு விட்டுருக்கேன். லக்ஷ்மி இது பாருங்க, போட்டுக்கிட்டேன் பாருங்க, நல்லா இருக்குமா. அம்மா நீங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாமா. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். எதுக்கும் வக்கில்லைனாலும் ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. நிலா பாத்தியா, பாத்தியா, இப்ப கூட அந்த அம்மா அப்பாவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனும் துடிக்கிறல்ல. இன்னும் உன்னோட முடிவு தப்புன்னு உனக்கு புரியலல்ல. அந்த அம்மா குடும்பத்துக்கு போய் எப்படிமா உன்னால நிம்மதியா வாழ முடியும்? பா விடுங்கப்பா, கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த பாட்டி எவ்வளவு ஆடணும் ஆடட்டும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அந்த பாட்டியை நான் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். அப்புறம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட அந்த பாட்டியை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மொத்தத்துல யாரு எப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போய் தான் ஆகணும். அதானே உனக்கு முக்கியம்? வேற என்னடி முக்கியங்கற? இப்ப எதுக்கு அவகிட்ட தோண தோணனு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அமைதியாவே இருக்க மாட்டியா? அவளே அதட்டுற நீ. ஏங்க அவ பேசுறது சரியா இருக்கா? அவளே பதில் லட்சுமி. என்னங்க அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா என்ன முதல்ல உட்காருங்க. அப்பா இங்க எது உட்காருங்க. ஏங்க கோபப்பட்டு பேசுறீங்க? ஏய் சீக்கிரமா கொண்டு வா தண்ணிய. அப்பா மாத்திர ஏன்பா அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்கப்பா. அம்மா வாமா, சீக்கிரம் நான் ரெடி பண்ணுவா. ஐயோ அழகா இருக்குடி, லட்சணமா இருக்க. அந்த சாரதாவும் தென்றலும் கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது திட்டம் போடுவாளுங்களே. அவளுங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு யாரை வச்சு தெரிஞ்சுக்கிறது? மாதவிட்ட சொல்லி அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லலாமா? மாதவிக்கு உருப்படியா எந்த வேலையும் செய்ய தெரியாது, சொதப்பிடுவா. வேற யார்கிட்ட சொல்லலாம்? வீரபாபு, அவன் இந்த வேலையை கரெக்டா செய்யும். ஆனா அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. லட்சுமி. அம்மா, 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 உன் குழந்தை வீரபாகு கல்யாணத்துக்கு வந்துட்டான? என்னாச்சு லட்சுமி, வீரபாகு வந்துட்டானான்னு கேட்டேன், அதுக்கே திரு திருன்னு முழிக்கிற. இல்லம்மா, அவரு கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. ஏன், அவனுக்கு நீ பத்திரிக்கை வச்சு கூப்பிடலையா? பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன். அவருக்கு திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு வயத்து வலி வந்துருச்சான். அதனால டாக்டர் மாத்திரை போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காராம். என்ன திடீர்னு வயிற்று வலி? ஒரு நிமிஷம் இரு. அம்மா, யாருக்குமா போன் பண்ணலீங்க? வீரபாகுக்கு தான்.
நீதான் அவனுக்கு வைத்து வலின்னு சொன்ன விசாரிக்க வேணாமா? அம்மா, உங்க லெவலுக்கு அவரை போய் ஒரு ஆளுன்னு நீங்க போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி, அப்படி யாரையும் குறைச்சு எடை போடாத. அவனை வச்சு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைமா? அது அப்புறம் பொறுமையா சொல்றேன். கொஞ்சம் இரு. யார் போனியா? தெரியல சார். எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டு. சார் 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 சார், என்னோட போன் தான் சார். என் பொண்டாட்டி தான் போன் பண்ணான்னு நினைக்கிறேன் சார். சார் கொஞ்சம் கொடுங்க சார். உன் பொண்டாட்டி பேர் மஞ்சுளா தானே? ஆண்டாளம்மான்னு ஸ்டோர் பண்ணியிருக்க. ஆண்டாளம்மா ஃபோன் பண்ணுறாங்களா சார்? சார் அவங்க என் முதலாளி அம்மா சார். தயவு செய்து போனை கொடுங்க சார். நான் அவங்கள்ட்ட பேசணும் சார். ப்ளீஸ் சார், ஃபோனை கொடுங்க சார். கரெக்டாக தெரியா? யோ, இந்த ஃபோனை கொண்டு வந்து. சரிங்க சார். என் முதலாளி அம்மா கிட்ட நான் லாக்அப்பில் இருக்க விஷயத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னை உடனே வெளியில் எடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ணதுக்காக இந்த ஸ்டேஷனையே அலற விட போகிறாங்க. சார் சீக்கிரம் ஃபோனை கொடுங்க சார். சார் ஃபோனை கொடுங்க சார். சார் 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 ஃபோனை கொடுங்க சார். சார் கொஞ்சம் கொடுங்க சார், உடனே பேசிட்டு தந்துடுறேன் சார். முன்னாடியே சொல்லக்கூடாதா? இந்த ஸ்டேஷனையே அலற விடுற ஆளுக்கிட்ட நீ எதுக்கு பேசணும்? உனக்கு இனிமேல் எவனும் ஃபோன் பண்ணக்கூடாது. சுவிச் ஆஃப் பண்ணு. சார் 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 நினைக்கிறேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நல்ல வேளை போலீஸ்காரங்க யாரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நல்லதா போச்சு. இல்லைம்மா, ஒருவேளை சார்ஜ் கம்மியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிக்கும் போல இருக்கு. இனிமே அவராக கூப்பிட்டாதான் போல இருக்கு. இல்லை லக்ஷ்மி, முதல்ல ஃபுல் ரிங் போகும்போதே அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான்னா அவன் பொண்டாட்டி எடுத்துருக்கலாம்ல. ஏன் எடுக்கல அவ? யாரு? மஞ்சுளாவையா சொல்றீங்க? அவ புருஷன் தூங்கும் போது அவ தொந்தரவே பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு அவ புருஷன் மேல அவளுக்கு பயம். இனிமே அவர் தூங்கி எந்திரிச்சு அவரா உங்களுக்கு போன் பண்ணாதான் உண்டுமா? சரிம்மா, அவரே உங்களுக்கு போன் பண்ணுவார் எந்திரிச்ச உடனே. எனக்கு அங்க வேலை இருக்கு, போய் பாக்கட்டா? சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பிள்ளைங்க வரல? பசங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க. ஆஹா, சரி. எல்லாரும் உங்க பொண்ணியத்துல நல்லா இருக்கோம்மா. சரி போய் சாப்பிடுங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன அம்பலவாணன், நீங்க நம்ம குடும்பத்தோட பரம்பரை ஜோசியர், கல்யாணத்துக்கு இவ்வளவு லேட்டாவா வர்றது? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரி சரி, பரவாயில்ல, போய் சாப்பிடுங்க. சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? வீட்ல இருந்து நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போதே எனக்கு தப்பான சகுனம் எல்லாம் தெரிஞ்சதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கொடுத்த நிலாவோட ஜாதக நோட்டையும் அதுக்கு சம்பந்தமான ஓலைச்சுவடியை எடுத்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தம்மா. அதில் என்ன ஒரு தப்பான தகவல் தெரிஞ்சுதுமா. நாளைக்கு உங்கள் பேரன் ஆகாஷ் நிலா கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ள இங்கே ஒரு மரண சம்பவம் நடக்க போகுதுமா. என் கணிப்பு எப்பவுமே தப்பாகாதுமா.
நிச்சயமா முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள இங்க ஒரு மரணம் நடந்தே தீரும்மா.